அனுசரணை மற்றும் சூரிய மாநகரில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மலிவு விலையை பெற்றுக் கொள்ள வணக்கம். தமிழன் 24-இன் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்கள் ஜாலில் போராட்டம். ஜால் பல்கலைக்கழக மாணவர்களின் உணவு தவிர்ப்பு போராட்டம் இரண்டாவது நாளாகவும் தொடர்கிறது. முஸ்லிம்களின் உடல்களை நல்லடக்கம் செய்ய தனி தீவு. நாட்டில் ஊழியர்கள் பணியிலிருந்து நீக்கப்பட்டால் 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு. அதிவிசேட வர்த்தமானி வெளியானது. பொத்துவில் முதல் புலிகண்டி பேரணி நடத்தியவர்கள் கதிர்காமத்திற்கு நடந்திருந்தால் புண்ணியமாவது கிடைத்திருக்கும். கருணா. இனி விரிவான செய்திகள். காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் ஜாலில் போராட்டம். காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களால் ஜாலில் இன்று போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ஜால் சங்கிலியன் பூங்காவில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த போராட்ட பேரணி நாவலர் வீதியில் அமைந்துள்ள ஐக்கிய நாடுகள் வதிவிட பிரதிநிதிகள் அலுவலகம் வரை சென்று நிறைவடைய உள்ளது. இலங்கை அரசாங்கத்தின் மனித உரிமை விடயங்கள் தொடர்பாக வெளிவந்துள்ள பலவீனமான முன்வரைவு மற்றும் வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகளுக்கு நீதி வேண்டி இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்களின் அமைப்பினர் தெரிவித்துள்ளனர். அத்துடன் சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயம் ஒன்றினூடாக பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு நீதி கிடைக்க ஐநா உறுப்பு நாடுகள் இதய சுத்தியுடன் செயற்பட்டு இலங்கை அரசு மீதான காத்திரமான நிலைப்பாட்டை சர்வதேசம் முன்னெடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தியும் அவர்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். ஜால் பல்கலைக்கழக மாணவர்களின் உணவு தவிர்ப்பு போராட்டம் இரண்டாவது நாளாகவும் தொடர்கிறது. நல்லூரில் ஜால் பல்கலைக்கழக மாணவர்கள் நேற்று காலை முதல் முன்னெடுத்த சுழற்சி முறையிலான உணவு தவிர்ப்பு போராட்டம் இன்று இரண்டாவது நாளாகவும் தொடர்கிறது. இலங்கையில் இடம்பெற்ற இனப்படுகொலைக்கு நீதி கோரி பிரித்தானியாவில் வசிக்கும் அம்பிகை செல்வகுமார் சாகும் வரையிலான உணவு தவிர்ப்பு போராட்டத்தை லண்டனில் நேற்று முன்தினம் ஆரம்பித்தார். அவருக்கு வலுச்சேர்க்கும் வகையில் பல்கலைக்கழக மாணவர்கள் இருவருடன் இணைந்து வேலன் சுவாமிகள் அருட்தந்தையர்கள் இருவர் என 5 பேர் இந்த போராட்டத்தை நேற்று காலை முன்னெடுத்தனர். அதன் பின்னர் மேலும் பலர் அவர்களுடன் போராட்டத்தில் இணைந்து கொண்டுள்ளனர். இலங்கையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் பாரப்படுத்துவதன் ஊடாக இலங்கை அரசாங்கத்தின் போர்க்குற்றங்கள் மனிதநேயத்திற்கு எதிரான குற்றங்கள் மற்றும் தமிழினத்திற்கு எதிராக இனவழிப்பு என்பவற்றிற்கு சர்வதேசம் நீதி வழங்க வேண்டும். தமிழினத்தின் மீதான இனவழிப்பு தொடராதிருப்பதற்கு தமிழ் மக்களின் நியாயமான கோரிக்கைகளான மரபு வழி தாயகம், சுய நிர்ணய உரிமை, தமிழ் தேசியம் என்பன அங்கீகரிக்கப்பட வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை முன்வைத்து குறித்த சுழற்சி முறையிலான உணவு தவிர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. முஸ்லிம்களின் உடல்களை நல்லடக்கம் செய்ய தனித்தீவு. தொற்றினால் உயிரிழந்த முஸ்லிம்களின் உடல்களை நல்லடக்கம் செய்ய சூனிய பிரதேசமான தீவு ஒன்றை தெரிவு செய்ய கோவிட்-19 செயலணி கூட்டத்தில் தீர்மானித்துள்ளது. அதே நேரம் நல்லடக்க வழிமுறைகள் உள்ளடக்கிய வழிகாட்டி அறிக்கையை இந்த வாரம் இறுதிக்குள் வெளியிடவும் சுகாதார பணியகம் தீர்மானித்துள்ளது. தொற்றினால் உயிரிழக்கும் முஸ்லிம்களின் உடல்களை நல்லடக்கம் செய்ய அனுமதிக்க கோரி தொடர்ச்சியாக முஸ்லிம் தரப்பினர் வலியுறுத்தி வந்த நிலையில் சர்வதேச அழுத்தங்கள் மற்றும் தேசிய அழுத்தங்கள் காரணமாக தற்போது உடல்களை நல்லடக்கம் செய்ய அனுமதிப்பதாக சுகாதார தரப்பினர் தெரிவித்துள்ளனர். எனினும் நல்லடக்கம் செய்ய முன்னர் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் குறித்தும் பொது இடங்களில் அல்லது பொது மயானங்களில் நல்லடக்கம் செய்ய அனுமதிக்க முடியுமா என்பது குறித்து கோவிட்-19 செயலணி கூட்டத்தில் ஆராயப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் சுகாதார தரப்பின் தீர்மானம் என்ன என்பது குறித்து பிரதி சுகாதார பணிப்பாளர் கேமந்த ஹேரத்திடம் வினவிய போது அவர் மேற்கண்டவாறு கூறினார். இலங்கையில் ஊழியர்கள் பணியிலிருந்து நீக்கப்பட்டால் 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு. அதிவிசேட வர்த்தமானி வெளியீடு. நிறுவன உரிமையாளரினால் உரிய காலத்திற்கு முன்னர் ஊழியரை பணியிலிருந்து நீக்கினால் 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டுமென்ற நடைமுறை அமல்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கான அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் தொழில் ஆணையாளர் நாயகம் பிரபாத் சந்திரகீர்த்தியால் கடந்த 19-ஆம் தேதி வெளியிடப்பட்டுள்ளது. அதற்கமைய தனியார் பிரிவில் அரசாங்க நிறுவனங்களுக்கான கூட்டுத்தாபனங்களில், சபைகள் மற்றும் அரசியல் அமைப்பு நிறுவனங்களில் ஊழியர்களுக்கு இந்த இழப்பீடு வழங்கப்படும். வர்த்தமானி வெளியிட்ட நாள் முதல் இந்த நடைமுறை செல்லுபடியாகும். தொற்று காரணமாக கடந்த காலங்களில் உரிமையாளர்களினால் பலர் பணியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவங்கள் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளுக்கமைய
குறித்த ஊழியர்கள் இந்த வர்த்தமானிக்கமே இழப்பீட்டினை பெற்றுக்கொள்ள முடியும் என தொழில் ஆணையாளர் நாயகம் பிரபாத் சந்திரகீர்த்தி தெரிவித்துள்ளார். இதுவரை செலுத்த வேண்டிய அதிகபட்ச இழப்பீட்டு தொகையாக காணப்பட்ட 1,250,000 ரூபாய் இரட்டிப்பாக்கப்பட்டுள்ளது. 2005 இந்த தொகை அறிவிக்கப்பட்டிருந்தது. சரியாக 15 பின்னர் இந்த தொகை இரட்டிப்பாக்கப்பட்டுள்ளதாக பிரபாத் சந்திரகீர்த்தி மேலும் குறிப்பிட்டுள்ளார். பொத்திவில் முதல் பொலிகண்டி வரையிலான பேரணி நடத்தியவர்கள் கதிர்காமத்திற்கு நடந்திருந்தால் புண்ணியமாவது கிடைத்திருக்கும். கருணா. பொத்திவிலிருந்து பொலிகண்டிக்கு சென்றவர்கள் கதிர்காமத்திற்கு கால்நடையாக சென்றிருந்தால் முருகனை தரிசித்த புண்ணியமாவது மிஞ்சியிருக்கும். இப்போது ஒன்றுக்கு உதவாத நடைபயணத்தை செய்துள்ளார்கள் என கிண்டலடித்துள்ளார் கருணா என அழைக்கப்பட்ட விநாயகமூர்த்தி முரளிதரன். அம்பாறை மாவட்டம் காரதீவு பகுதியில் உள்ள 6 ஆலயங்களின் நிர்வாகத்தினருக்கு காசோலைகளை வழங்கும் நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றிய போது இதனை தெரிவித்துள்ளார். பொத்திவில் தொடக்கம் பொலிகண்டி வரையான பேரணி தேவையில்லாத ஒன்று. பொத்திவிலிருந்து பொலிகண்டிக்கு போகாமல் பொத்திவிலிருந்து கதிர்காமம் வரையில் நடந்து சென்றிருந்தால் முருகனை தரிசித்த புண்ணியமாவது கிடைத்திருக்கும் என தெரிவித்துள்ளார். அரசாங்கம் தமிழ் மக்களுக்கு உதவும் இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் தேவையா? கண்டன பேரணி தேவையில்லாத ஒன்று என மேலும் தெரிவித்துள்ளார். அரசாங்கம் சர்வதேச நாடுகளின் கட்டளைக்கு அடிபணிந்து செயற்படுகிறது. தொற்றினால் உயிரிழப்பவர்களின் உடலை அடக்கம் செய்ய முடியுமென அரசாங்கம் என் நிலைப்பாட்டிலிருந்து அறிவித்துள்ளது என்பதை நாட்டு மக்களுக்கு அறிவிக்க வேண்டும். சர்வதேச நாடுகளின் கட்டளைக்கு அடிபணிந்து அரசாங்கம் செயற்படுகின்றது. உடல்களை புதைப்பதா அல்லது தகனம் செய்வதா என்ற விடயத்தில் இனங்களுக்கிடையில் தேவையற்ற முரண்பாட்டை அரசாங்கமே தோற்றுவித்ததென ஓமல்பே சோபித தேரர் தெரிவித்தார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், தொற்று தாக்கத்தை அரசாங்கம் முழுமையான தனது அரசியல் தேவைக்காக பயன்படுத்தி கொண்டது. ஒரு நாடு ஒரு சட்டம் என்பதை உறுதியாக பின்பற்றுவதாக குறிப்பிட்டவர்கள், சர்வதேச நாடுகளின் அழுத்தங்களுக்கு அடிபணிந்து தற்போது தொற்று தாக்கத்தினால் உயிரிழப்பவர்களின் உடலை அடக்கம் செய்ய அனுமதி வழங்கியுள்ளது. தேசப்பற்று, ஒரு நாடு ஒரு சட்டம் ஆகியவை அரசாங்கத்திற்கு வெறும் தேர்தல் கால பிரசாரம் என்பதை பெரும்பான்மை மக்கள் இனியாவது புரிந்து கொள்ள வேண்டும். பொது தேர்தலில் அரசாங்கம் பௌத்த சிங்கள மக்களை கவர்வதற்காக ஒரு நாடு ஒரு சட்டம் என்ற விடயத்தை பிரச்சாரமாக்கி அதில் பயன்பெற்று கொண்டது. தொற்று தாக்கத்தினால் உயிரிழப்பவர்களின் உடலை அடக்கம் செய்ய முடியும் என துறைசார் வைத்திய நிபுணர்கள் அறிக்கை சமர்ப்பித்தும் அரசாங்கம் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. உடல்கள் தகனம் செய்யப்படும் என்பதில் எவ்வித மாற்றமும் கிடையாது என்பது உறுதியென்று பலமுறை ஆளும் தரப்பின் உறுப்பினர்கள் குறிப்பிட்டு கொண்டார்கள். உடல்கள் தகனம் செய்யப்படும் என்பதில் எவ்வித மாற்றமும் கிடையாது என்பது உறுதியென்று பலமுறை ஆளும் தரப்பின் உறுப்பினர்கள் குறிப்பிட்டு கொண்டார்கள். இதனை கொண்டு சிங்கள மற்றும் முஸ்லிம் சமூகங்களுக்கிடையில் தேவையில்லாத பிரச்சினைகளை அரசாங்கம் தோற்றுவித்தது. தொற்று தாக்கத்தினால் உயிரிழப்பவர்களின் உடலை அடக்கம் செய்ய முடியும் என்ற தீர்மானத்தை அரசாங்கம் ஏன் திடீரென எடுக்க வேண்டும்? சர்வதேச நாடுகளின் விருப்பத்திற்கு அமைய அரசாங்கம் செயற்படுகிறது. நாட்டின் இறையாண்மை என்று குறிப்பிட்டு கொண்டு அரசியல்வாதிகள் அரசியல் லாபம் தேடிக்கொள்கிறார்கள். ஆகவே நாட்டு மக்கள் இனியாவது புத்திசாலித்தனமாக செயற்பட வேண்டும் என்று தேரர் மேலும் தெரிவித்தார். ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான அறிக்கை குறித்து மௌனம் காக்கும் மைத்திரி. ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக ஆராய்ந்த ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கை குறித்து முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இதுவரையில் எவ்விதமான கருத்துக்களையும் வெளியிடவில்லை. இந்த விடயம் குறித்து அறிய ஊடகமொன்று அவரை தொடர்பு கொள்ள முயற்சித்த நிலையில் இந்த நேரத்தில் இந்த அறிக்கை குறித்து கருத்து தெரிவிக்க விரும்பவில்லை என முன்னாள் ஜனாதிபதி கூறியதாக அவரின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். அறிக்கையில் உள்ள குற்றச்சாட்டுகளுக்கு இந்த நேரத்தில் பதிலளிக்க வேண்டாம் என்று முன்னாள் ஜனாதிபதி முடிவு செய்துள்ளார் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனாவினால் நியமிக்கப்பட்ட குறித்த ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கை கடந்த வாரம் நாடாளுமன்றில் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. அறிக்கையில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஜனாதிபதி ஆணைக்குழு முன்மொழிந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை கிரிக்கெட்டின் பணிப்பாளராக டொம் மோடி நியமனம். இலங்கை கிரிக்கெட்டின் பணிப்பாளராக ஆஸ்திரேலியாவின் முன்னாள் துடுப்பாட்ட வீரரும் பயிற்சியாளருமான டொம் மோடி நியமிக்கப்பட்டுள்ளார். இலங்கை கிரிக்கெட்டின் தொழில்நுட்ப ஆலோசனை குழுவின் பரிந்துரைகளை தொடர்ந்து டொம் மோடி இந்த பதவிக்காக நியமிக்கப்பட்டுள்ளார். நாளை முதல் அமலுக்கு வரும் வகையில் 3 கால ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்த நியமனம் அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. கடந்த 2007 காலப்பகுதியில் இலங்கை கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்றுவிப்பாளராக டொம் மோடி செயற்பட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ராஜபக்ஷ குடும்பத்தின் மற்றுமொரு வாரிசு அரசியல் களத்தில்.
பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் இளைய மகனான ரோஹித ராஜபக்ச தனது அரசியல் செயற்பாடுகளை தந்தை தேர்தலில் போட்டியிட்ட குருநாகல் மாவட்டத்தில் ஆரம்பித்து முன்னெடுத்துச் செல்கிறார். கடந்த நாடாளுமன்ற தேர்தல் காலத்திலும் ரோஹித ராஜபக்ச குருநாகல் மாவட்டத்தில் தந்தைக்காக பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். இந்த நிலையில் குருநாகல் கிரிபாவா கிராமத்திற்கு விஜயம் செய்து அங்கு வாழும் மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்து ஆராய்ந்துள்ளார். பிரதமரின் வழிகாட்டலில் பெண்களுக்கான தொழில் வாய்ப்பு குறித்தும் கவனம் செலுத்தியுள்ளார். குறித்த கிராமத்தில் செருப்பு தயாரிக்கும் பெண்களின் கைத்தொழில் குறித்தும் ரோஹித ராஜபக்ச அவதானித்துள்ளார். மஹிந்த ராஜபக்சவின் மூத்த மகன் நாமல் ராஜபக்ச கம்பாந்தோட்டை மாவட்டத்திலிருந்து நாடாளுமன்றம் சென்றுள்ளதால் மஹிந்த குருநாகல் மாவட்டத்தை தேர்ந்தெடுத்தார். இரண்டாவது மகன் ரோஹித ராஜபக்ச பிரதமர் அலுவலக பிரதானியாக செயற்படுகிறார். தற்போது மூன்றாவது மகனும் குருநாகல் மாவட்ட களத்தில் பணியாற்ற ஆரம்பித்துள்ளார். தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com